ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேராக இருந்தாலும் கடலில் வந்து அதால் ஓட இயலாது இதே வந்து கடலில் ஓடும் கப்பல் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதில் வந்து தரையில் ஓட இயலாது இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா அவங்கவுங்க தமக்குரிய இருந்து சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க அதாவது வலிமையான சக்கரங்களை உடைய பெரிய தேராக இருந்தாலும் கடலில் ஓட இயலாது கடலில் ஓடுற எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் தரையில் வந்து ஓட இயலாது அவரவர் தமக்குரிய இடங்களில் இருந்தால் தான் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த குரலில் பிரிது மொழிதல் அணி வந்து பயின்று வந்திருக்கு இடனறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் இருந்து இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்து தமிழ் நியூ புக்கில் இஎல் எயிட்டில் ஒன்றே குலம் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதோட இந்த ஒன்றே குலம் இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் நம்ம பார்க்கலாம் அதாவது மனிதர்களிடையே வந்து பிறப்பால உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உலக மக்கள் அனைவரும் உடன் பிறந்தாராக கருதி அன்பு காட்டணும் பிறருக்கு ஏற்பட பசி முதலிய துன்பங்களை தமக்கு ஏற்பட்டதாக கருதி அதை வந்து நம்ம போக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுதான் வந்து மனிதர்களோட சிறந்த கடமை அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே வந்து இறை தொண்டு அப்படின்னு சொல்றாங்க இக்கருத்துக்களை விளக்குற இந்த பாடலை தான் நம்ம பார்க்க போறோம் பிறப்பால உயர்வு தாழ்வு கிடையாது உலக மக்கள் அனைவரும் உடன் பிறந்தாரா கருதணும் பிறருக்கு ஏற்படுற பசி முதலிய துன்பங்களை கூட தமக்கு ஏற்பட்டதாக கருதி அதை போக்குறதுக்கு முயற்சி செய்யணும் அதுதான் மனிதர்களோட சிறந்த கடமை இதுவே இறை தொண்டு அப்படின்னும் இந்த திருமூலரோட பாடல் வந்து சொல்லுது நம்ம பாட்டு பார்க்கலாம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே செற்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மீனே அப்படின்றாங்க இந்த பாட்டில் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த பாட்டில் இல்லை மனிதர்கள் அனைவருமே வந்து ஒரே இனத்தினர் அதுதான் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் மனிதர் அனைவரும் வந்து ஒரே இனத்தினர் உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே அதான் ஒருவனே தேவனும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்துக்களை வந்து நல்லா மனசில் நிறுத்தி வாழ்கிறவங்களுக்கு வந்து யமனை பற்றிய அச்சம் கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூசாம அதாவது கூசாம செல்லக்கூடிய நல்வழி இதைவிட வேறு வேறு நல்வழியே வந்து கிடையாது உலக மக்களோட உள்ளத்தில் நிலைபெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை நினைத்து செயல்படுங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க நம்ம இதில் பார்க்கலாம் நமன் நமன் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா யமன் நமன் அப்படின்னா வந்து யமன் சித்தம் அப்படின்னா வந்து என்னன்னா உள்ளம் அதாவது சித்தத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சித்தம்னா உள்ளம் நம்பர் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அடுத்து அடுத்த பாட் லைன்ல இருக்கு நம்பர் அப்படின்னா வந்து அடியார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நம்ம அடுத்ததுல வந்து நம்ம அதை பார்க்கலாம் நாணம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் நாணம் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க நாணத்துக்கு கூச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது கூசாமல் அப்படின்றத அர்த்தமாக வந்து சொல்கிறாங்க நாணம் அப்படின்னா உயிமின் அப்படின்னா என்னன்னா ஈடேற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவது நிறைவேற்றுங்கள் அப்படின்றது தான் அர்த்தம் அப்போ நமன் அப்படின்னா யமன் சித்தம் அப்படின்னா உள்ளம் நாணமே நாணமே அப்படின்னா கூசாமல் உயிமீன் அப்படின்னா வந்து ஈடேற்றுங்கள் அப்படின்றது வந்து அர்த்தம் அடுத்தது ரெண்டாவது பாட்டில் என் பாருங்கள் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாடா கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடா கோயில் பகவர்க்கு அது ஆமே அப்படின்றாங்க திருமூலர் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய அந்த கோவிலில் விற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையா செலுத்துனா அது நடமாடும் கோயிலாகிய உடம்பை உடைய அடியாருக்கு வந்து அடியார்களுக்கு சேராது அடியார்களாக்கிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கும் சேரும் அப்படின்றாங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடமாடுற மக்களுக்கு கொடுக்குற அதாவது அந்த அடியாருக்கு கொடுக்குற அந்த பொருள் வந்து இறைவனுக்கு சேரும் ஆனால் வந்து இறைவன்கிட்ட வந்து நம்ம காணிக்கையாக செலுத்துகிறோம் இல்லையா அது வந்து நடமாடும் கோயிலாகிய உடம்பை உடைய அடியார்களுக்கு வந்து சேராது அடியார்களுக்கு கொடுக்கறது கண்டிப்பாக இறைவனுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பாட்லைனில் அதாவது நம்பருக்கு அப்படின்னா வந்து என்னென்னா அடியார் இந்த இடத்துல ஈயில் அப்படின்னா வந்து என்னென்னா கொடுக்கறது ஈதல் அதாவது வழங்கிறது அதுதான் வந்து சொல்கிறாங்க அதாவது படமாடா கோயில் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோவில் அப்படிதான் வந்து படமாடா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் நம்ம இந்த பாட்லைன் வந்து மனப்பாட பாட்டாருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒன்றே குலமும் ஒருவனே என்றது திருமூலரோட பாடல் அடுத்தது இதில் பாருங்கள் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் அப்படின்றதும் திருமூலரோட பாடல் தான் இதில் படமாடா கோயில்ன்றது வந்து மடங்கள் படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் நம்ம நூல்வெளி வந்து பார்க்கலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் பதினெட்டு சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர் திருமூலரை வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மொத்தம் வந்து அறுபத்தி மூணு பேர் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராகவும் சித்தர்கள் மொத்தம் பதினெட்டு சித்தர்கள் அதில் ஒருவராகவும் இந்த திருமூலர் வந்து பார்க்க இருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் தான் இந்த திருமூலர் இவர் இயற்றிய திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களை கொண்டது இந்த திருமந்திரம் வந்து எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு மூணாயிரம் பாடல்கள் கொண்டது ரொம்ப முக்கியம் அதனால தான் இந்த நூலை வந்து என்னென்ன அழைப்பாங்கன்னா தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க இந்த திருமந்திரத்தை வேறு பேர்ல எப்படி அழைக்கிறாங்கன்னா தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க இது பன்னிரு திருமுறைகளில் பத்தாவது திருமுறையாக அமைந்துள்ளது எதுனா இந்த திருமந்திரம் திருமந்திரம் வந்து பன்னிரு திருமுறைகளில் பத்தாவது திருமுறையாக திருமந்திரம் வந்து இருக்கு ரொம்ப முக்கியம் திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களை கொண்டது தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க திருமந்திரம் வந்து பன்னீர் திருமுறையில் பத்தாவது திருமுறையாக இருக்க பாடியவர் திருமூலர் திருமூலர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராகவும் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுறாரு திருமந்திரம் என்னும் நூலிலிருந்து இந்த பாடல் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒன்றே குலம் அப்படின்ற டைட்டில் எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா திருமந்திரம் அப்படின்றதுலேருந்து எடுத்திருக்காங்க நூல்வெளி வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமந்திரத்துலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அந்த தமிழ் மூவாயிரம் என்றது ரொம்ப முக்கியம் நம்ம பார்க்கலாம் அடுத்தது சரியான விடை பாருங்க அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஷுக்கு மாட்டார்கள் யாருக்கு மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நமனை நமனை கண்டு அஞ்ச மாட்டாங்க நமன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமன் ஒன்றே டேஷ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும் அதாவது ஒன்றே குலம் அப்படின்னு சொல்லிட்டு கருதி வாழ்கிறது தான் மனித பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க நமனில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இந்த நமனில்லை என்ற சொல்லை எப்படி பிரித்து எழுதலான்னா நமன் ப்ளஸ் இல்லை அதுதான் வந்து நமனில்லை இல்லை நம்பர்க்கு ப்ளஸ் அங்கு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நம்பர்கங்கு இதுதான் வந்து அதுக்கான சரியான ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் படிக்காதவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ